அடுத்து வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் சப்போர்ட்ஸ் பற்றி பார்ப்போம். டைப்ஸ் ஆஃப் சப்போர்ட்ஸில் ரெண்டு வகையான சப்போர்ட்ஸ் நமக்கு இருக்குது. ஒன்று வந்து எப்படின்னா எக்ஸ்டர்னல் சப்போர்ட்ஸ், ஸோ இன்னொன்று இன்டர்னல் சப்போர்ட்ஸ். ஸோ எக்ஸ்டர்னல் சப்போர்ட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு வந்து ஃபிக்ஸ்டு. இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு சப்போர்ட். அதுக்கப்புறம் சிம்பிளி சப்போர்ட்டட். சாரி, செகண்ட் வந்து ஹிஞ்சுடு. தேர்டு வந்து ரோலர். ஃபோர்த் வந்து கைடட் ரோலர். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து எக்ஸ்டர்னல் டைப்ஸ் ஆஃப் சப்போர்ட்ஸ். எக்ஸ்டர்னல் டைப் ஆஃப் சப்போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபிக்ஸ்டு சப்போர்ட். இதை நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்கிற காலம் பீம் கனெக்ஷன் எல்லாமே ஃபிக்ஸ்டு சப்போர்ட்ஸ் தான். ஸோ நம்ம இன்னும் நிறைய இடத்துல இந்த ஃபிக்ஸ்டு சப்போர்ட்ஸை பற்றி பார்ப்போம். அப்போது நான் வந்து எக்ஸாம்பிள் லைவ் எக்ஸாம்பிள்ஸ் நான் நிறைய கொடுக்குறேன். ஸோ ஹிஞ்சிடு சப்போர்ட்ஸ், இந்த ஹிஞ்சிடு சப்போர்ட்ஸை நீங்கள் இப்படியும் டினோட் பண்ணலாம், இல்லை இப்படியும் டினோட் பண்ணலாம், எப்படியும் ஒன்று தான். ஸோ இந்த ஹிஞ்சிடு சப்போர்ட்ஸ் வந்து எங்கெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம டோர்ஸ் மொமெண்ட் அப்ளை பண்ணோம், அதாவது டோர் ரொட்டேஷன் அலோவ் பண்ணுது. ஸோ டோர்ஸில் பார்க்கலாம், அதேமாதிரி பிரிட்ஜஸில் பார்க்கலாம். ஸோ ரோலர் சப்போர்ட்ஸும் நீங்கள் பிரிட்ஜஸில் ஈஸியாக பார்க்கலாம். கைடட் ரோலர் சப்போர்ட்ஸ், கைடட் ரோலர் சப்போர்ட்ஸ் வந்து ஆக்சுவலாக ஒரு டைரெக்ஷனை பொறுத்து அது வந்து ரொட்டேஷனை ஹரிசாண்டல் மூமெண்ட்டை ஈஸியாக அலோவ் பண்ணும், ஆனால் வெர்டிக்கல் மூமெண்ட்டை ரெசிஸ்ட் பண்ணும். அதே மாதிரி மொமெண்ட்டையும் அது வந்து ரெசிஸ்ட் பண்ணும். ஸோ ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் ரியாக்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெர்டிக்கல், ஒரு ஹரிசாண்டல், ஒரு மொமெண்ட். ஸோ ஹிஞ்சிடு சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வெர்டிக்கல், ஒரு ஹரிசாண்டல். இது வந்து மொமெண்ட்டை சப்போர்ட் பண்ணாது. அதாவது ஒரு போல்ட்டு போட்டு நம்ம ஒரு பீமை பிடிச்சு வச்சுருந்தா அது எப்படி இருக்கும்? அதாவது நான் இந்த பீமை நான் ரெண்டு பக்கமும் போல்ட் போட்டு பிடிச்சு வச்சுருக்கேன், அதாவது நான் ஃபோர்ஸ் கொடுத்தா இது வந்து ரொட்டேட் பண்ணும். ஆனால் நான் இதை இழுக்கவோ தள்ளவோ முடியாது, ஆனால் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா இதை வந்து மொமெண்ட் க்ரியேட் பண்ணி ரொட்டேட் பண்ணும். ஸோ மொமெண்ட்டை தடுக்காதனால நம்மளுக்கு வந்து ரியாக்ஷன் மொமெண்ட் டெவலப் ஆகாது. ரோலரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வெர்டிக்கல் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் மட்டும்தான், அதாவது இதால் வெர்டிக்கல் ரியாக்ஷனை மட்டும்தான் தடுக்க முடியும். இப்போ நான் இந்த பீமை பிடிச்சி இழுக்கவோ தள்ளவோ செஞ்சால் இந்த பீம் வந்து நகர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ரொட்டேட் பண்ணாலும் இந்த பீம் வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ மொமெண்ட்டையோ இல்லை ஹரிசாண்டல் ஷியரியோ இதால் வந்து எடுத்துக்க முடியாது. இந்த கைடட் ரோலர் சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு வெர்டிக்கல் ரியாக்ஷன் ஃபோர்ஸை டெவலப் பண்ணும், அதே மாதிரி ஒரு மொமெண்ட்டையும் டெவலப் பண்ணும். ஆனால் இதால் ஹரிசாண்டல் ரியாக்ஷன் ஃபோர்ஸை டெவலப் பண்ண முடியாது. ஸோ எந்த ஒரு ஃபோர்ஸை கொடுத்து நான் இதை இழுத்தாலோ இல்லை புஷ் பண்ணாலோ இது வந்து நகர ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாமே நம்ம கேண்ட்ரி கிட்ரஸில் கூட பார்க்கலாம். கைடட் ரோலர் சப்போர்ட்டை வந்து நம்ம கேண்ட்ரி கிட்ரஸில் பார்ப்போம். அடுத்து இன்டர்னல் சப்போர்ட்ஸ். இன்டர்னல் சப்போர்ட்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்னல் ஹிஞ்ச். இப்படி ஒரு பீம் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு இன்டர்னல் ஹிஞ்ச். ஸோ இது ஒரு இன்டர்னல் ஹிஞ்ச். இந்த இன்டர்னல் ஹிஞ்ச் எப்படி வந்து இந்த லோடை எடுத்துக்கு? ஸோ எதுக்கு இது ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ சப்போர்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸை பார்த்தீங்க அப்படின்னா இதால் வந்து வர்ற லோடை முழுமையாக தாங்க முடியும்.
வர லோடுக்கு எந்த வர லோடு எந்த அளவுக்கு மேக்னிடியூடில் ஒரு ஃபோர்ஸை க்ரியேட் பண்ணுதோ அதே மேக்னிடியூடுக்கு இதால் ரியாக்ஷன் ஃபோர்ஸஸ் க்ரியேட் பண்ண முடியும். ஆனால் இன்டர்னல் ஹிஞ்ச் எடுத்துக்கிற ஃபோர்ஸ் வந்து வர லோடு என்ன க்ரியேட் பண்ணணும் அதில் கொஞ்சத்தை தான் அதால் எடுத்துக்க முடியும். ஸோ மீதி ஃபுல்லாத்தையும் இது தான் எடுத்துக்கும். ஸோ இதை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, ஒரு பேரண்ட் ஒரு ஆஃப் ஸ்ப்ரிங்னு பிரிக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து பேரண்ட் பீம், இது வந்து ஆஃப் ஸ்ப்ரிங் பீம். ஸோ இந்த பேரண்ட் பீம் வந்து இந்த ஆஃப் ஸ்ப்ரிங் பீம் இல்லாமே சர்வே பண்ணிக்கும். ஆனால் இந்த ஆஃப் ஸ்ப்ரிங் பீம் வந்து இந்த பேரண்ட் பீம் இல்லாத தனியாக சர்வே பண்ணவே முடியாது. ஆக்சுவலாக நான் இப்போ ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, இந்த ஃபோர்ஸை இந்த ஆஃப் ஸ்ப்ரிங் பீம் வந்து எப்படி எடுத்துக்கும்? மேபி இங்கே ஒரு ரியாக்ஷன், இங்கே ஒரு ரியாக்ஷன் டெவலப் பண்ணும். ஸோ இந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸை இந்த பீமுக்கு அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் பார்ஷியலாக. ஸோ அப்படிங்கும்போது இங்கே ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் டெவலப் ஆகும். ஸோ இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் டெவலப் ஆகும். ஸோ அடிஷ்னலாக ஒரு மொமெண்ட்டும், இது ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டுங்கிறனால ஒரு மொமெண்ட்டும் க்ரியேட் ஆகும். ஸோ இதால் மொமெண்ட் எடுத்துக்க முடியுமான்னு கேட்டால், இந்த ஹின்ஜ் சப்போர்ட்டால் மொமெண்ட் எடுத்துக்க முடியுமான்னு கேட்டால் எடுத்துக்க முடியாது. ஸோ அப்போ நம்மளுக்கு ஒரு பீமை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் நம்ம ஹின்ஜ் கொடுக்குறோமோ இந்த பாயிண்ட்டை பொறுத்து மொமெண்ட் வந்து ஜீரோ ஆகிடும். இது பாயிண்ட் பின்னு எடுத்தால் மொமெண்ட் அபவுட் பி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ இன்டர்னல் ஹின்ஜ் அப்ளை பண்ணும்போது அது வந்து ரியாக்ஷன்ஸை பார்ஷியலாக ரெசிஸ்ட் பண்ணும், ஆனால் மொமெண்ட்டை சுத்தமாகவே ரெசிஸ்ட் பண்ணாது. ஸோ அந்த பாயிண்ட்டை பொறுத்து அதால் மொமெண்ட் எடுத்துக்க முடியாது. ஸோ மொமெண்ட் அபவுட் பி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சப்போர்ட்ஸ். எடுத்தியா நோட்ஸு? புரியுதா? தூக்கம் வருதா? சம்ஸ் போட ஆரம்பித்த பிறகு தூக்கம் போயிடும், கவலைப்படாத. கொஞ்ச நேரத்துக்கு ட்ரையாக இருக்கு. டைப்ஸ் ஆஃப் பீம்ஸ். ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பீம்ஸ் நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில் பார்க்குறோம். ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பீம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ பேசிக்காக பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 4 to 5 டைப்ஸ் ஆஃப் பீம்ஸ் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டைப் பார்த்தோம் அப்படின்னா கேன்டிலீவர் பீம். ஸோ இது ஒரு கேன்டிலீவர் பீம். ஸோ ஆக்சுவலாக நான் இப்படி ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன், இதால் என்ன ரியாக்ஷன் ஃபோர்ஸ் டெவலப் ஆகும் சொல்கிற மொமெண்ட் வேறு வெர்டிகல் ஃபோர்ஸ். ஓகே சரி, நான் வந்து ஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம் கண்டிஷன் பற்றி நான் சொன்னேன். என்ன சொன்னேன்? 3 ஈக்குவிலிபிரியம் ஈக்குவேஷன் சொன்னேன். சிக்மா ஹச் இஸ் ஈக்குவல் டு 0, சிக்மா வி இஸ் ஈக்குவல் டு 0, சிக்மா எம் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ நம்ம அல்ஜிப்ரால படிச்சிருப்போம், நம்மளுக்கு எத்தனை டைப்ஸ் ஆஃப் அன்னோன்ஸ் இருக்கோ அதுக்கு ஈக்குவல் டைப்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இருந்தால் நம்மளால் அந்த அன்னோன்ஸை கண்டுபிடிக்க முடியும். அதாவது நம்மளுக்கு 2 அன்னோன் இருக்குது, 2 ஈக்குவேஷன் இருக்குது அல்ஜிப்ராய்க்கு ஈக்குவேஷன் அப்படின்னா அந்த 2 அன்னோனையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இது அல்ஜிப்ரால படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கா? சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு இந்த ஃபோர்ஸும் இந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸ் தேவைப்படுது. அதாவது இந்த ஃபோர்ஸால் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் டெவலப் ஆகுது. இதோட மேக்னிடியூடு தெரியணும் நமக்கு. ஸோ இந்த மேக்னிடியூடு தெரிஞ்சால் தான் இந்த பீமை நம்ம இதுக்கு டிசைன் பண்ண முடியும். அதாவது இதில் என்ன ஷியர் வருது, எவ்வளோ மொமெண்ட் வருதுன்னு தெரிஞ்சால் தான் நம்ம இந்த பீமை இந்த ஷியருக்கும் மொமெண்ட்டுக்கும் டிசைன் பண்ண முடியும். ஸோ அப்படி தெரியணும் அப்படின்னா இதோட வேல்யூஸ் நமக்கு தெரியணும் இல்லையா? இந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸோட வேல்யூஸ் தெரியணும். வெறும் லோடோட வேல்யூஸ் மட்டுமே வச்சு நம்ம டிசைன் பண்ண முடியாது. இந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸோட வேல்யூஸும் நமக்கு தெரிஞ்சாகணும். ஸோ இந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸோட வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நம்மளுக்கு எத்தனை ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும், நம்மளுக்கு எத்தனை ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் அவைலபிளாக இருக்குதுன்னு பார்க்கணும். எப்பவுமே ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 தான். ஸோ நம்மளுக்கு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் 3 இருந்தால் இந்த 3 ஈக்குவேஷன்ஸை வச்சு இந்த 3 அன்னோன்ஸை நம்மளால் சால்வ் பண்ண முடியுமா? அதுக்கு பேர் தான் டிகிரி ஆஃப் இன்டிடெர்மினன்சின்னு சொல்லுவாங்க. ஸோ டிகிரி ஆஃப் இன்டிடெர்மினன்சி அப்படின்னா நம்மளுக்கு எத்தனை அன்னோன்ஸ் இருக்குது, நம்மளுக்கு எத்தனை ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ்
minus number of equilibrium equations available. ஓகேவா? ஸோ டிகிரி ஆஃப் இன்டிடெர்மினிசி தான் இது தான். ஸோ நம்மளுக்கு எத்தனை அன்னோன் இருக்குது, எத்தனை ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. ஸோ எத்தனை இப்போது நம்மளுக்கு கிடைச்சிருக்க அன்னோன் மூணுன்னா, மூணு ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் நம்மளுக்கு அவைலபிளாக இருந்தால் இந்த பீமை நம்ம ஈஸியாக அனலைஸ் பண்ணிடலாம். அனலைஸ் பண்ணால் அந்த பீமை ஈஸியாக டிசைனும் பண்ணிடலாம். ஸோ இந்த பீமை பொறுத்த வரைக்கும் மூணு அன்னோன் இருக்குது நமக்கு, மூணு ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. அப்படி பார்த்தா இந்த பீம் வந்து டிட்டர்மினேட் பீம். டிட்டர்மினேட் பீம் ஏன்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மூணு ஈக்குவலிபிரியம் ஈக்குவேஷன்ஸை வச்சே நம்மளால் அந்த பீமை அனலைஸ் பண்ண முடியும். இதுக்கு மேலே நம்மளுக்கு வந்து ஈக்குவேஷன்ஸ் தேவையில்லை. ஸோ இந்த மூணு ஈக்குவேஷன், ஒரு பீமை பார்த்தோன்னே இந்த மூணு ஈக்குவேஷன்ஸ் எழுதுகிறோம், ஈக்குவேட் பண்ணுறோம், வேல்யூஸை கண்டுபிடிக்கிறோம், டிசைன் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ இந்த மூணு ஈக்குவேஷன்ஸால் நம்மளை அனலைஸ் பண்ண முடிஞ்சால் அதுக்கு பேர் டிட்டர்மினேட் பீம். ஓகேவா? அடுத்து ஸோ செகண்ட் டைப் அப்படின்னு பார்த்தா சிம்ப்ளி சப்போர்ட்டட் பீம். சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் நம்ம ஒரு ஹிஞ்சு ஒரு ரோலர் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, ஸோ ரெண்டு ஹிஞ்சுடு கொடுத்தேன் அப்படின்னா இது இன்டிட்டர்மினேட் ஸ்ட்ரக்சராக மாறிடும். அது ஏன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன்னொரு இடத்துல நம்ம வந்து பிரிட்ஜ் டெக்ஸில் வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ஸ் கொடுப்போம். ஸோ பிரிட்ஜ் டெக்ஸை பொறுத்த வரைக்கும் தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸஸால் எக்ஸ்பான்ஷன் கான்ட்ராக்ஷன் அதிகமாக நடக்கும். ஸோ அப்படிங்கும்போது ரெண்டு பக்கமும் நம்ம ஹிஞ்சுடு சப்போர்ட் கொடுத்தா ஒரு பக்கம் ரெஸ்ட்ரெயின் ஆகிடும், அதால் ஃப்ரீயாக எக்ஸ்பேண்ட் பண்ணவோ கான்ட்ராக்ட் ஆகவோ முடியாது. அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்னொரு ரெண்டில் நம்ம வந்து ஃப்ரீ ரோலர் கொடுக்குறோம். அப்படிங்கும்போது அதில் ஃப்ரீயாக எக்ஸ்பெண்ட் ஆக்க முடியும், அதேமாதிரி கான்ட்ராக்டும் ஆக்க முடியும். ஸோ இதில் டிகிரி ஆஃப் இன்டெர்மினன்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு தெரியும் டிகிரி ஆஃப் இன்டெர்மினன்சி இஸ் ஈக்குவல் டு நோன்ஸ் மைனஸ் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் அவைலபிள். ஸோ நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் பார்த்தா என்னெல்லாம், ஒரு வெர்டிகல், ஹரிசாண்டல், இங்கே ஒரு வெர்டிகல். அப்போ நம்மளுக்கு எத்தனை அன்னோன்ஸ் இருக்குது? த்ரீ. ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் த்ரீ. லோடிங் இப்படி இருந்தாகணும். லோடிங் வந்து இன்க்ளைண்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு மூணு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் கிடைக்கும். ஒருவேளை லோடிங் வந்து நார்மலாக இருந்துச்சு, ஆக்சிஸுக்கு நார்மலாக இருந்தது அப்படின்னா நம்மளால் வெர்டிக்கல் ஃபோர்ஸ் மட்டும்தான் எடுக்க முடியுமே தவிர ஹரிசாண்டல் த்ரஸ்ட்டு வராது. ஓகேவா? ஸோ வெர்டிக்கல் ஷியர் ஃபோர்ஸ் மட்டும்தான் வரும், ஹரிசாண்டல் த்ரஸ்ட்டு வராது. ஸோ அப்படி இருக்கும்போது டிகிரி ஆஃப் இன்டெர்மினன்சி இதுக்கும் ஜீரோ தான். அப்படி பார்த்தா இதுவும் ஒரு டிட்டர்மினேட் பீம் தான். ஸோ டிட்டர்மினேட் பீமாக இருக்கும்போது நம்மளுக்கு இந்த மூணு ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸை வச்சே இந்த பீமை நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும். இதுக்கு மேலே நம்மளுக்கு வந்து டிட்டர்மினேட் பீமுக்கு தேவையில்லை, இது தேவையில்லை, ஈக்குவேஷன்ஸ் தேவையில்லை. ஸோ அடுத்து மூணாவது சப்போர்ட், மூணாவது சப்போர்ட் என்ன? ஃபிக்ஸ்டு பீம். சரி, இதில் என்ன ரியாக்ஷன்ஸ்லாம் டெவலப் ஆகும்? ரெண்டு வெர்டிகல், ரெண்டு ஹரிசாண்டலா? மொமெண்ட் க்ரியேட் ஆகுமா? ஆகாதா? ஆகும். ஃபிக்ஸ்டு பீம்ஸில் எப்போவுமே மொமெண்ட் க்ரியேட் ஆகும், இன்ஸ்டிடியூட்டில் தான் மொமெண்ட் க்ரியேட் ஆகாது. ஓகேவா? சரி, மொமெண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. நமக்கு எத்தனை ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் இருக்குது? ஆ, ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் மூணு. ஸோ அப்போ டிகிரி ஆஃப் இன்டிடெர்மினன்சின்னு பார்த்தா அப்படின்னா அன்னோன் எத்தனை இருக்குது? சிக்ஸ். அன்னோன் எத்தனை? ஆறு. ஆனால் நம்மளுக்கு ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் எல்லா கேசஸ்லேயும் மூணு தான், ரைட்டா? மூணு தான் இருக்குங்கிறதுனால இந்த மூணு ஈக்குவேஷனை மட்டுமே வச்சு நம்மளால் அந்த மூணு அன்னோன்ஸை, இந்த ஆறு அன்னோன்ஸையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. எத்தனை ஈக்குவேஷன்ஸ் இருக்கோ அத்தனை அன்னோன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ரியா அன்னோன்ஸை. ஆனால் இந்த ஈக்குவேஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கனால நம்மளால் அந்த அன்னோன்ஸை கண்டுபிடிக்க முடியாது. அப்போது இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா,
இன்டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சர் ஆகும். அதோட இன்டிடெர்மினன்சி பார்த்தோன்னா மூணு. இது வந்து ஒரு இன்டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சர். ஸோ இன்டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா நம்மளுக்கு இதை கண்டுபிடிக்கவே முடியாதான்னு கேட்டால் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு நம்மளுக்கு அடிஷ்னல் ஈக்குவேஷன்ஸ் வேணும். அந்த அடிஷ்னல் ஈக்குவேஷன்ஸை நம்ம என்னென்னு சொல்லுவோன்னா கம்பேட்டபிலிட்டி ஈக்குவேஷன் சொல்லுவோம். ஸோ அந்த கம்பேட்டபிலிட்டி ஈக்குவேஷன்ஸை வச்சு நம்மளால் அந்த பீம்ஸை அனலைஸ் பண்ண முடியும். ஸோ எஸ்ஓஎம்ஐ பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபிக்ஸ்டு பீம்ஸை டீல் பண்ண மாட்டோம். ஆனால் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸில் இந்த ஃபிக்ஸ்டு பீம்ஸை நம்ம அதிகமாகவே யூஸ் பண்ணுவோம். அங்கே நம்ம அந்த கம்பேட்டபிலிட்டி ஈக்குவேஷன்ஸை பற்றி படிப்போம். நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் மெத்தட் இருக்குது, ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட்ஸ்னு ரெண்டு மூணு மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அதில் அந்த கம்பேட்டபிலிட்டி ஈக்குவேஷன்ஸை பற்றி நம்ம தெளிவாக படிப்போம். ஸோ இப்போதைக்கு எஸ்ஓஎம்ஐ பொறுத்த வரைக்கும் இந்த பீம் நம்மளுக்கு வந்து ஸ்கோப்பில் கிடையாது. அடுத்து நாலாவது ப்ராப்டு கேண்டிலிவர் பீம். அதே மாதிரி ஒரு பீம் தான், ஆனால் அதோட எண்டில் மட்டும் நம்ம ஒரு ரோலர் சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ எண்டில் மட்டும் ஒரு ரோலர் சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுறோம், அதுதான் வந்து ப்ராப்டு கேண்டிலிவர் பீம். ஸோ இதுக்கு என்ன ரியாக்ஷன்ஸ்லாம் டெவலப் ஆகும்? அதே டைப் ஆஃப் லோடிங், பி சம் தீட்டா, வெர்டிக்கல் ஹரிசாண்டல், இதில் ஒரு வெர்டிக்கல் மொமெண்ட், ரைட். ஸோ இப்போ நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் எத்தனை இருக்குது? ஃபோர். ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் த்ரீ. அப்போ இது வந்து டிகிரி ஆஃப் இன்டிடெர்மினன்சி வந்து ஒன். ஸோ டிகிரி ஆஃப் இன்டிடெர்மினன்சி ஒன்னுங்கும்போது இது வந்து ஒரு இன்டிடெர்மினேட் ஸ்ட்ரக்சர். இந்த மூணு ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸை மட்டுமே வச்சு நம்மளால் இதை அனலைஸ் பண்ணவே முடியாது. ஸோ நம்மளுக்கு அடிஷ்னலாக ஒரே ஒரு கம்பேட்டிபிலிட்டி ஈக்குவேஷன் தேவைப்படுது இந்த ஸ்ட்ரக்சரை அனலைஸ் பண்ண. ஆனால் இந்த ஸ்ட்ரக்சரை அனலைஸ் பண்ண அடிஷ்னலாக கம்பேட்டிபிலிட்டி ஈக்குவேஷன்ஸ், மூணு கம்பேட்டிபிலிட்டி ஈக்குவேஷன்ஸ் நமக்கு தேவைப்படும். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீம்ஸ். ஸோ நோட் பண்ணியா? அடுத்து வந்து இன்னொரு டைப் இருக்குது, கண்டினியூஸ் பீம். ஸோ கண்டினியூஸ் பீம்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா, மூணு இல்லை அதுக்கு மேலே சப்போர்ட்ஸ் உள்ள பீம்ஸ். அதாவது ஒரு பீம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அதில் ஒரு மூணு சப்போர்ட்டாவது இருக்கணும், இல்லை அதுக்கு மேலேயாவது இருக்கணும். அப்படி இருந்தால் நம்ம அதை கண்டினியூஸ் பீம்னு சொல்லுவோம். நான் இப்போ ஒரு மூணு சப்போர்ட் உள்ள ஒரு பீம் எடுத்துக்கிறேன், இது வந்து ஒரு கண்டினியூஸ் பீம். ஸோ இதில் வந்து நான் இங்கே ஹிஞ்சிடு சப்போர்ட் கொடுக்கலாம். நம்ம ஹிஞ்சிடு சப்போர்ட் கொடுத்தோம் அப்படின்னா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நான் ஒரு ஹிஞ்சிடு சப்போர்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ எத்தனை ரியாக்ஷன் ஃபோர்ஸஸ்லாம் டெவலப் ஆகும் ரெண்டு கேஸ்லையும் பார்ப்போம். என்னென்ன ரியாக்ஷன் ஃபோர்ஸஸ் டெவலப் ஆகும்? ஒரு வெர்டிக்கல் ஹரிசாண்டல் மொமெண்ட், அதே மாதிரி இங்கே ஒரு வெர்டிக்கல், இங்கே ஒரு வெர்டிக்கல், இங்கே ஒரு வெர்டிக்கல் ஹரிசாண்டல் மொமெண்ட், வெர்டிக்கல் வெர்டிக்கல் ஹரிசாண்டல், ரைட். சரி, இப்போது இதுக்கு டிகிரி ஆஃப் இன்டர்வென்சி பார்க்கலாம். எத்தனை அன்னோன்ஸ் இருக்குது? ஃபைவ். அஞ்சு அன்னோன்ஸ் இருக்குது. நம்மளுக்கு எத்தனை ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ்? மூணு. அப்போது இதோட டிகிரி ஆஃப் இன்டிடெர்மினன்சி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு. அப்போது இந்த பீமை நம்ம அந்த டிட்டர்மினேட்டாக மாற்றுறதுக்கு நம்ம அடிஷ்னலாக ரெண்டு கம்பேட்டிபிலிட்டி ஈக்குவேஷன்ஸ் தேவைப்படுது. ஸோ ரெண்டு கம்பேட்டிபிலிட்டி ஈக்குவேஷன் இருந்தால் தான் நம்மளால் இந்த பீமை அனலைஸ் பண்ண முடியும், இந்த அன்னோன்ஸை சால்வ் பண்ண முடிஞ்சு இந்த அன்னோன்ஸுக்காக அந்த பீமை டிசைன் பண்ண முடியும். அதே நீங்கள் ஹிஞ்சிடு சப்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இதுக்கு டிகிரி ஆஃப் இன்டிடெர்மினன்சி பாருங்கள்,
எத்தனை? 3, 5, 7. ஸோ 7 அன்னோன் இருக்குது, ஆனால் வழக்கம் போல் நமக்கு 3 ஈக்குவிலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ் தான் இருக்குது. அப்படிங்கும்போது 4 எடுத்துட்டுன்னு இந்தே நம்மளுக்கு 2 கம்பேட்டபிலிட்டி ஈக்குவேஷன் தேவைப்படுது, ஆனால் இந்த இடத்துல நம்மளுக்கு 4 கம்பேட்டபிலிட்டி ஈக்குவேஷன் தான் தேவைப்படுது. 4 கம்பேட்டபிலிட்டி ஈக்குவேஷன் தேவைப்படுறனால இது வந்து இன்னும் இன்டிடெர்மினேட்டாக மாறிடுது. அப்படிங்கும்போது நமக்கு இந்த ஸ்ட்ரக்சர் ஸ்டேபிளான்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரக்சர் ஸ்டேபிள், இந்த ஸ்ட்ரக்சர் ஸ்டேபிளான்னு கேட்டால் இதுவும் ஸ்டேபிள். ஆனால் இது ஆல்ரெடி ஸ்டேபிள் ஆகிடுச்சு, 2 ஈக்குவேஷன் வச்சு நம்மளால் இதை சால்வ் பண்ண முடியும், இது கொஞ்சம் ஈஸியாகவே நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும். ஹிஞ்சிடு சப்போர்ட் கொடுக்கும்போது நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம், 4 கம்பேட்டபிலிட்டி ஈக்குவேஷன் நம்ம டிரைவ் பண்ணி கொண்டு வருவோம். ஸோ மோஸ்ட்லி வந்து ரோலர் கொடுப்பாங்க எல்லா இடத்துலையும், புக்ஸ்லாம் ரெஃபர் பண்ணி பார்த்தா ரோலர்ஸ் தான் இருக்கும். ஸோ இதுதான் ரோலர்ஸ் கொடுக்குறதுக்கான ரீசன். ஸோ ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி நம்ம படிக்கணும் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் நம்ம டீப்பாக படிப்போம். இருந்தாலும் நான் இந்த இடத்துல ஸ்டெபிலிட்டி தான் என்னன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டெபிலிட்டி புரிஞ்சால் நம்ம இதுவரைக்கும் என்ன பீம்ஸில் ஏன் இந்த டிடெர்மினன்சி இன்டெர்மினன்சி பற்றி பார்த்தோம் அப்படிங்கிறது நல்லாவே புரியும். ஸோ ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ், ஸோ ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இப்போ வந்து டிகிரி ஆஃப் இன்டிடெர்மினன்சி ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொன்னால் அது வந்து எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா ஸ்டேபிள் அண்ட் டிட்டர்மினேட்னு சொல்லலாம். இதே வந்து டிகிரி ஆஃப் இன்டிடெர்மினன்சி கிரேட்டர் தேன் 0 இருந்தால் அதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஸ்டேபிள் அண்ட் இன்டிடெர்மினேட்னு சொல்லலாம். அதே வந்து டிகிரி ஆஃப் இன்டிடெர்மினன்சி லெஸ் தேன் 0 ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து அன்ஸ்டேபிள் ஆகிடும், அந்த ஸ்ட்ரக்சரே அன்ஸ்டேபிள் ஆகிடும். இது எப்படின்னு சொல்கிறேன், இப்போது நம்ம ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் எடுத்துப்போம். சிம்பிளி சப்போர்ட்டட் பீம், இது வந்து ஒரு ரோலர் சப்போர்ட். ஆக்சுவலாக இதில் ரியாக்ஷன்ஸ் என்ன டெவலப் ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹாரிசான்டல், ஒரு வெர்டிகல், இங்கே ஒரு வெர்டிகல், ரைட். ஸோ இவ்வளோ ரியாக்ஷன் ஃபோர்ஸஸ் இதில் டெவலப் ஆகும். ஒரு ப்ராப்பரான சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் இத்தனை ரியாக்ஷன் ஃபோர்ஸ் டெவலப் ஆகும். அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு லோடு கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த பீம் கீழேயும் விழாது, இந்த பக்கமும் அசையாது. இந்த பக்கம் அசையாமல் இருக்கிறதுக்கு இந்த ஹாரிசான்டல் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் தாங்கும், கீழே விழாமல் இருக்கிறதுக்கு இந்த வெர்டிகல் ஷியர் ஃபோர்ஸ் தாங்கும். இது மொமெண்ட் எடுத்துக்காதுனால அது பிரச்சனை இல்லை, இந்த மொமெண்ட் வர மாதிரியே நம்ம அப்ளை பண்ண மாட்டோம். ஸோ அப்படிங்கும்போது இது வெர்டிகலாகவும் கீழே போகாது, ஹாரிசான்டலாகவும் நகராது. அப்படி பார்த்தா இதோட டிகிரி ஆஃப் இன்டிடெர்மினன்சி பார்த்தீங்க அப்படின்னா 3-3, 3 அன்னோன்ஸ் மைனஸ் 3 ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ். இது வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஸ்டேபிள் அண்ட் டிடெர்மினேட்னு சொல்கிறோம். 0 இருந்தால் ஸ்டேபிள் அண்ட் டிடெர்மினேட்னு சொல்லுவோம். இதே வந்து இதே சிம்பிளி சப்போர்ட்டட் பீமை நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒரு ஹிஞ்சிடு சப்போர்ட் எடுத்துகிட்டு ரெண்டு பக்கமும் நான் ரோலர் சப்போர்ட் கொடுத்துட்டேன், தப்பாக நான் கொடுத்துட்டேன் ஒரு வழியாக, ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சரில் நான் தப்பாக கொடுத்துட்டேன் அப்படின்னா, இந்த ரோலர் சப்போர்ட்டால் வெர்டிக்கல் ஷியரை மட்டும்தான் தாங்க முடியுமே தவிர ஹாரிசான்டல் ட்ரஸ்ட்டை எடுத்துக்கவே முடியாது. லோடிங் வந்து இந்த மாதிரி ஆகிடுச்சு, ஒரு இன்க்ளைன் லோடிங் ஆகிடுச்சு. இந்த இன்க்ளைன் லோடிங் ஒரு பி காஸ்தீட்டாங்கிற ஹாரிசான்டல் ஃபோர்ஸை க்ரியேட் பண்ணும். இந்த பி காஸ்தீட்டாவை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இங்கே எங்கேயுமே ஹாரிசான்டல் ரியாக்ஷன் டெவலப் ஆகாமையே போயிடும். ரெண்டு ரோலர் சப்போர்ட்ஸ் எப்பவுமே வெர்டிக்கல் ஆக்ஷன்ஸை மட்டும்தான் எடுத்துக்கும். ஸோ இந்த பி காஸ்தீட்டாவை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு பக்கமும் எனக்கு வந்து வெர்டிக்கல் ஹாரிசான்டல் த்ரஸ்ட் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பீம் அப்படியே மூவ் ஆகிடும், இந்த பக்கமும் அந்த பக்கமும். ஸோ இப்போது டிகிரி ஆஃப் இன்டிடெர்மினன்சி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2 அன்னோன்ஸ் தான் இருக்குது, ஆனால் எனக்கு இருக்கிறது 3 ஈக்குவிலிபிரியம் ஈக்குவேஷன்ஸ். அப்படி பார்த்தா டிகிரி ஆஃப் இன்டிடெர்மினன்சி -1. ஸோ இது வந்து 0 ஆகிடுச்சு, இந்த ஸ்ட்ரக்சர் அன்ஸ்டேபிள் ஆகிடுச்சு, அதாவது இந்த ஸ்ட்ரக்சர் மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. நான் இப்போ ஒரு பீம் போடுறேன், நான் வேகமாக ஓடினேன்னா அந்த பீம் என் கூடவே ஓடி வந்துருச்சு அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சர் வந்து அன்ஸ்டேபிள், அந்த பீம் என்ன ஆனாலும் அந்த இடத்துல இருக்கணும். ஸோ இதுதான் நம்ம டிகிரி ஆஃப் இன்டிடெர்மினன்சி படிக்கிறது. ஸோ இந்த அன்னோன்ஸை வச்சு தான் நம்ம ஒரு பீமை அதுக்கேற்ற மாதிரி அனலைஸ் பண்ணிப்போம். ஸோ இதுதான் பேசிக்ஸ். அடுத்த கான்செப்ட் பார்த்தா, ஸோ இது வந்து அப்ஜெக்டிவ் சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கேட்டை பொறுத்த வரைக்குமே அப்ஜெக்டிவ்ஸ் தான் எல்லாமே. ஸோ அப்ஜெக்டிவ் சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சின்ன ஷார்ட்கட் பார்ப்போம், லோட் ஷிஃப்டிங் மெத்தட்.
ஆக்சுவலாக ஒரு பீம் இருக்கு, அந்த பீமை நான் கீழே பெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். அந்த பீமை மறுபடியும் நான் இந்த பக்கமாக பெண்ட் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல நான் ஒரு லோடு கொடுக்குறேன், பீங்கிற ஒரு லோடை கொடுக்குறேன். இப்போ இந்த பீமை நான் அனலைஸ் பண்ணணும். இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் வந்து அப்ஜெக்டிவில் கண்டிப்பாக வரும். ஸோ அப்படி வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், எப்படி இதை வந்து நம்ம ஈஸியாக கொண்டு வரலாம், அனலைஸ் பண்ணுறது எவ்வளோ நம்மளுக்கு, எப்படி நம்ம இதை ஈஸியாக அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து சம் டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து பார்த்தாலும் இது வந்து எக்ஸ் தான், ரைட்? இந்த பாயிண்ட்லோடனா ஒன்று இந்த இடத்துக்கு கொண்டு வரலாம், இல்லை இந்த இடத்துக்கு கொண்டு வரலாம். ஸோ இந்த பீமே நான் வந்து ஒரே கேண்டிலிவர் பீமாக என்னால் கன்வெர்ட் பண்ண முடிஞ்சது இந்த லோடிங்கோடு சேர்த்து அப்படின்னா இந்த இடத்த நான் ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி பண்ணலாம், ரைட்? அதாவது இந்த லோடை நான் இந்த பாயிண்ட்டுக்கு கொண்டு வரேன், இந்த லோடை நான் இந்த பாயிண்ட்டுக்கு கொண்டு வரேன் அப்படிங்கும்போது இந்த லோடை நான் ஷிஃப்ட் பண்ணும்போது ஒரு பாயிண்ட் லோடு அப்படியே வரும் என் கூட. ஆனால் இந்த லோடை இங்கேருந்து நான் இங்கே ஷிஃப்ட் பண்ணுறனால அது தங்க கூடவே ஒரு மொமெண்ட்டையும் க்ரியேட் பண்ணி கூட்டு வரும். ஸோ நம்மளுக்கு மொமெண்ட்டோட ஃபார்முலா தெரியும், ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படின்னா நீங்கள் எதை பொறுத்து மொமெண்ட் எடுக்கிறீங்களோ அதுக்கு நேர்பாகமாக இருக்கிற ஒரு டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு வந்து பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் இதை பொறுத்து மொமெண்ட் எடுக்கிறனால இதுக்கும் இதுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ். ஸோ இது வந்து ஒரு மொமெண்ட்டை க்ரியேட் பண்ணி தாங்க கூட கூட்டு வரும். அந்த மொமெண்ட்டோட டைரெக்ஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட்டை பொறுத்து இந்த லோடு வந்து எப்படி ரொட்டேட் ஆகுதுன்னு பாருங்கள். அதாவது இந்த லோடு வந்து இந்த பாயிண்ட்டை பொறுத்து ஷார்ட்டர் டைரெக்ஷனில் இப்படி தான் ரொட்டேட் ஆகும். இப்படி ரொட்டேட் ஆகுமான்னு கேட்டால் இது ரொம்ப தூரமாக இருக்குது, அதனால் இது வந்து இப்படி தான் ரொட்டேட் ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்போது இது ஒரு மொமெண்ட்டை இந்த டைரெக்ஷனில் கூட்டிகிட்டு வரும். இந்த மொமெண்ட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா பி இன்ட்டு எக்ஸ், ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த லோடை நான் மறுபடியும் நான் இந்த பக்கம் மாற்றேன், இது வந்து ஒரே பிளேனில் தான் இருக்குது, அதாவது கீழே தொங்கிட்டு இருக்கு. ஸோ லைன் ஆஃப் ஆக்ஷன் நான் இதை பொறுத்து மொமெண்ட் எடுத்தேன் அப்படின்னா, ஸோ மொமெண்ட் எப்பவுமே ஒரே லைன் ஆஃப் ஆக்ஷனில் வந்து ஜீரோ தான். ஸோ இதை பொறுத்து மொமெண்ட்டாக எடுக்கிறேன் அப்படின்னா இதோட லைன் ஆஃப் ஆக்ஷன் வந்து கரெக்டாக அந்த ஃபோர்ஸோடைய கோயின்சைட் ஆகிறனால இந்த ஃபோர்ஸ் மறுபடியும் இங்கே ஒரு மொமெண்ட்டை க்ரியேட் பண்ணாது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த லோடு வந்து அப்படியே இங்கே வரும். அதே மொமெண்ட்டையும் அப்படியே கூட்டிகிட்டு வரும். ஸோ மொமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதே மொமெண்ட், ஓகேவா? ஸோ அதே பி இன்ட்டு எக்ஸ் மொமெண்ட்டை ட்ராவல் பண்ணி கூட்டிகிட்டு வரும், அதே லோடை அப்படியே கூட்டிகிட்டு வரும். ஸோ இது ஒரே லைன் ஆஃப் ஆக்ஷனால் ஒரு மொமெண்ட்டை க்ரியேட் பண்ணல, ஆனால் இது வந்து வேறு வேறு லைன் ஆஃப் ஆக்ஷன். இதோட லைன் ஆஃப் ஆக்ஷன் இது, இதோட லைன் ஆஃப் ஆக்ஷன் இது. ஸோ இது வேறு வேறு லைன் ஆஃப் ஆக்ஷன், ரெண்டு லைன் ஆஃப் ஆக்ஷனுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் எக்ஸ். ஸோ அப்படிங்கிறனால பி இன்ட்டு எக்ஸ் ஒரு மொமெண்ட் வருது. ஸோ இது வந்து ஒரே லைன் ஆஃப் ஆக்ஷனுங்கிறனால இந்த பி எந்த ஒரு மொமெண்ட்டையும் தாங்க கூட கூட்டிகிட்டு வரல, ஏற்கனவே இருக்கிற மொமெண்ட்டை அப்படியே அதே டைரெக்ஷனில் அப்படியே கூட்டிகிட்டு வருது. ஸோ நான் இப்போது இந்த மொமெண்ட்டை நான் மறுபடியும் இந்த பாயிண்ட்டுக்கு கொண்டு வரேன், இந்த பாயிண்ட்டுக்கு கொண்டு வரது ஈஸி தான். இதுலே நம்ம அனலைஸ் பண்ணிடலாம், இருந்தாலும் நம்ம ஒரு ஸ்டெப் கூட பார்க்குறது. ஸோ இதே லைன் ஆஃப் ஆக்ஷன், இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ். ஸோ அந்த லோட் இங்கே நான் கொண்டு வரேன், அதே லோடு அப்படியே கொண்டு வருது. ஸோ இது லைன் ஆஃப் ஆக்ஷன், இது லைன் ஆஃப் ஆக்ஷன். இந்த மொமெண்ட் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டை பார்த்து ரொட்டேட் பண்ணும்போது இந்த டைரெக்ஷனில் ரொட்டேட் ஆகுது. ஸோ அப்படிங்கும்போது எனக்கு இந்த டைரெக்ஷனில் ஒரு மொமெண்ட் அது க்ரியேட் பண்ணி தன்னோட கூட்டிகிட்டு வருது. ஸோ இந்த ரெண்டு லைன் ஆஃப் ஆக்ஷனுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் எக்ஸ், இந்த லோடோட வேல்யூ பி. ஸோ அப்போ பி இன்ட்டு எக்ஸ். அதே மாதிரி ஆல்ரெடி ஒரு மொமெண்ட் இருக்குது, அந்த மொமெண்ட்டையும் அது தன்னோட கூட்டிகிட்டு வரும். அந்த மொமெண்ட்டோட டைரெக்ஷன் வந்து எனக்கு இது.
ஸோ அதோட வேல்யூவும் பி இன்ட்டு எக்ஸ். ஸோ இப்போது ரெண்டும் ஒன்றை ஒன்று ஆப்போசிட் பண்ணியிருக்கு, ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது, ரெண்டுக்கும் ஒரே மேக்னிடியூடு தான் இருக்குது, பி இன்ட்டு எக்ஸ் பி இன்ட்டு எக்ஸ். அப்படி இருக்கும்போது இது ஒன்றை ஒன்றை கேன்சல் பண்ணிக்குது. இப்போ எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் லோடு மட்டும்தான் இந்த இடத்துல இருக்கு, ஒரே ஒரு பாயிண்ட் லோடு பி. அதாவது நான் இங்கே என்ன அப்ளை பண்ணணும் அதே பாயிண்ட் லோடு தான் இங்கே வந்திருக்கு. ஸோ இதை நம்ம இன்னொரு மெத்தட்லேயும் பண்ணலாம். நான் சொன்னேன் ஒரே லைன் ஆஃப் ஆக்ஷனில் இருக்கிற ஃபோர்ஸஸ் எப்போவுமே ஒரு மொமெண்ட்டை கிரியேட் பண்ணாது. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த ஃபோர்ஸை டைரெக்டாக இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம், எந்த ஒரு மொமெண்ட்டும் கிரியேட் ஆகாது. ஸோ இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த இடத்துல வச்சு அனலைஸ் பண்ணுறதும் ஈஸி தான், இந்த இடத்துல வச்சு அனலைஸ் பண்ணுறதும் ஈஸி தான். ஆனால் அப்ஜெக்டிவ்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு ஈஸியாக இருக்காது, கொஞ்சம் திங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஃப்ரேமை வந்து மாற்றி ஃப்ரேமோட கோஆர்டினேட் மாதிரி இருக்கும். அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இருக்கும் ஃப்ரேம். அதாவது ஒரே எக்ஸ்ஒய் பிளேன்லேயே ஃப்ரேம் வந்து பெண்ட் ஆகிருக்கும். இதை நான் வந்து தேர்ட் கோஆர்டினேட்டுக்கு பெண்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் இது வந்து ஒரே பிளேனில் பெண்டாக இருக்கும்போது உங்களுக்கு ஒரு டார்க்கும் க்ரியேட் ஆகும், அதே மாதிரி ஒரு மொமெண்ட்டும் க்ரியேட் ஆகும். நீங்கள் இங்கேருந்து இங்கே கொண்டு வரும்போது இந்த ஆக்சிஸுக்கு ஒரு டார்க் க்ரியேட் ஆகும், அதே மாதிரி இங்கேருந்து இங்கே கொண்டு போகும்போது இந்த டார்க்கோடு சேர்த்து ஒரு மொமெண்ட்டும் உங்கள் கூட ட்ராவல் பண்ணி வரும். ஸோ இந்த நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பீமை டார்க்குக்கும் அனலைஸ் பண்ணணும், மொமெண்ட்டுக்கும் அனலைஸ் பண்ணணும். புரிஞ்சுதா புரியலையா? ப்ராப்ளம்ஸ் போடும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா ஒரு பேப்பரில் நீங்களே போட்டு பார்த்தா புரிஞ்சுது. ப்ராப்ளம் போடும்போது நான் திரும்ப அது வருவேன், அந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இதோட இந்த டாபிக் முடியுது. நம்ம எஸ்எஃப்டி பிஎம்டி வந்து அடுத்த டாபிக் பார்ப்போம். ஸோ அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.